நேயர்களுக்கு வணக்கம் கீதை காட்டும் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் இன்று பகவத்கீதை ஐந்தாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தை காண உள்ளோம் இந்த அஞ்சாம் அத்தியாயத்துல இருபதாவது ஸ்லோகம் முதல் இருபத்தைந்தாவது ஸ்லோகம் வரை ஆறு ஸ்லோகங்களாலே எல்லோரையும் சமமாக பார்த்தலாகிய சமதர்சன நிலை ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரே ஜீவாத்மா தான் இருக்கிறது அந்த ஜீவாத்மாக்கள் எல்லோருமே சமமானவர்கள் அதனால எல்லோரையும் சமமாக பார்க்கும் நிலை சமதர்சனம் அதை பெறுவதற்கு ஆறு ஸ்லோகங்கள்ல ஆறு முறைகளை காட்டுகிறான் கண்ணபிரான் அதில் இதற்கு முந்தைய ஸ்லோகம் இருபதாவது ஸ்லோகத்தில் ஒரு வழியை கண்ணன் காட்டினார் அது என்ன வழி என்றால் இனியவை கண்டு மகிழாமை இன்னாத கண்டு துயரம் கொள்ளாமை இப்படி பிடிச்ச பொருள் வந்தால் சந்தோஷப்படுறதோ பிடிக்காத பொருள் வந்தால் வருத்தம் கொள்வதோ இல்லாமல் மனத்தை சமநிலையில் வைத்தாலே இது மேலே சமதர்சனம் என்ற நிலைக்கு போகும் என்று காட்டினான் இப்போ ரெண்டாவது வழி ஒன்று காட்டுகிறான் அது என்னன்னா வெளி விஷயங்களில் ஈடுபடாமல் உள்ளிருக்கும் ஜீவாத்மாவிடம் ஈடுபட வேண்டும் உள்ளிருக்கும் ஜீவாத்மாவை தியானிக்கணுங்கிறான் ஏன்னா நாம் எவ்வளோ எவ்வளோ வெளி விஷயங்களை பார்க்கிறோமோ அப்போ பல பல வேறுபட்ட விஷயங்கள் என்று தான் தோன்றும் உள்ளே உள்முகமாக நாம் பார்வையை திருப்பினால் நமக்குள்ளே இருக்கிறதும் ஒரு ஜீவாத்மா இன்னொத்தோருக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மாவும் அதே போன்றது உலகில் உள்ள அத்தனை ஜீவாத்மாக்களும் ஒரே தன்மை பெற்றவர்கள் என்ற அந்த ஒற்றுமை என்பது உள்முகமாக பயணித்தால் கிட்டும் வெளிமுகமாக போக போக வேற்றுமைகள்லாம் அதிகரிக்கும் அதனால உள்முகமாக உள் விஷயமான ஜீவாத்மாவை தியானிக்கணும் இது ரெண்டாவது வழி காட்டுகிறான் கண்ணன் ஐந்தாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகம் பாக்ய ஸ்பர்ஷேஷு அசக்தாத்மா விந்ததி ஆத்மனி எஸ் சுகம் ச பிரம்மயோக யுக்தாத்மா சுகம் அக்ஷயம் அஷ்ணுதே என்பது ஸ்லோகம் பொருள் செயல் மார்க்கத்தில் ஈடுபடக்கூடிய யார் ஒருவன் வெளி விஷய அனுபவங்களில் ஈடுபடாத மனத்துடன் ஆத்மாவிலேயே இன்பம் தூய்க்கிறானோ அந்த ஆத்மாவை பயில்வதிலேயே ஈடுபட்ட மனத்தோடு கூடிய அவன் அழியாத சுகமான ஆத்மானுபவத்தை அடைகிறான் என்பது ஸ்லோகத்தின் பொருள் ஒவ்வொரு வார்த்தையாக எடுப்போம் யஹா யகானா யார் ஒருவன் அதாவது செயல்மார்க்கம் பயிலக்கூடிய யார் ஒருவன் பாஹிய ஸ்பர்ஷேஷு அசக்தாத்மா பாஹிய என்றால் வெளியேன்னு அர்த்தம் ஸ்பர்ஷம் என்றால் வெளியே தொடுதல் இந்த இடத்துல தொடுதல்ங்கிறது ஈடுபடுவதை குறிக்கிறது பாஹிய ஸ்பர்ஷேஷு வெளி விஷயங்களிலே ஈடுபடுவதிலே அசக்தாத்மா மனம் ஈடுபடாமல் இருப்பவன் ஆத்மானா மனசு அசக்தனா ஈடுபடாத மனசு பாஹிய ஸ்பர்ஷேஷு அசக்தாத்மா வெளி விஷயங்களிலே தன்னுடைய மனத்தை ஈடுபடுத்தாமல் இருக்கிறான் இது ரெண்டாவது வழி போன ஸ்லோகத்தில் சொன்னது இனியவை கண்டு மகிழாமல் இருத்தல் இன்னாத கண்டு துயரம் கொள்ளாமல் இருத்தல் இப்போ காட்டக்கூடிய வழி என்பது வெளி விஷயங்கள் எது இருந்தாலும் இந்த உலகத்துல எத்தனை விஷயங்கள் பார்க்குறோம் வெளி விஷயம் எதா இருந்தாலுமே மனசை அதில் ஈடுபடுத்துறதே இல்லை இப்போ வெளி விஷயங்கள் தான் நமக்கு ஏதோ பார்த்தா சுகமாக இருக்கு அதில் மனசை ஈடுபடுத்தாமையே இருந்தா அப்போ இவனுக்கு எதுதான் சுகம் அப்படின்னா விந்ததி ஆத்மனி சுகம் அந்த வெளியில உள்ள விஷயங்கள்ல உண்மையான அனுபவம் இன்பம் என்பது இல்லை அதற்கு எதிர்த்தட்டாக உள்ளிருக்கும் ஆத்மாவில்தான் சுகம் இன்பம் என்பது இருக்கிறதுங்கிறதை புரிந்து கொண்டு அந்த ஆத்மாவிலேயே இன்பம் தூய்க்கிறான் ஆத்மாவை பற்றிய உபதேசங்களை கேட்கிறான் அதை கேட்பதனால் வரக்கூடிய அந்த மகிழ்ச்சி இருக்கிறதே அதுதான் மேலான மகிழ்ச்சி என்று கருதுகிறான் இப்போ வெளி விஷயங்களை பற்றின சிந்தனை இல்லை உள் விஷயமான ஆத்மா அதை உபதேசம் கேட்கிறான் அதை கேட்டு சிந்தித்து மகிழ்கிறான் இப்படிப்பட்டவன் சஹா அவன் பிரம்ம யோக யுக்தாத்மா பிரம்ம என்றால் ஜீவாத்மா இந்த இடத்துல யோக என்றால் அதிலே ஈடுபட்ட அடுத்தது யுக்த ஆத்மா அதிலே இருக்கக்கூடிய ஆத்மா மனத்தை உடையவன் அதாவது ஜீவாத்மாவை பயில்வதிலேயே ஈடுபட்ட மனம் கொண்டவன் பிரம்ம யோக யுக்தாத்மா ஜீவாத்மாவை பயில வேண்டும் என்பதிலேயே ஈடுபட்டிருக்கக்கூடிய மனம் கொண்டவனாக ஆகி அக்ஷயம் சுகம் அஷ்ணுதே இந்த ஜீவாத்மாவிலே மனம் ஈடுபட்டு அதன் விளைவாக ஆத்ம தரிசனம் பெற்று அந்த ஆத்மாவையே இடைவிடாமல் மேலே தியானித்து ஆத்மானுபவம் கைவல்யம் என்ற அந்த நிலையை சொல்வார்கள் ஆத்மா தன்னைத்தானே அனுபவித்தல் அந்த ஆத்மானுபவம் என்று சொல்லக்கூடிய அந்த அளவற்ற இன்பத்தை இவன் பெறுகிறான் என்பது தான் இந்த ஸ்லோகத்தின் கருத்து அப்போ அந்த ஆத்மானுபவம் என்பது கிட்டியவாறே தன்னடையே இந்த சமதர்சனம் எல்லோரையும் ஆத்மாவை பார்த்துட்டானாலே எல்லோரும் சமம் என்ற அறிவும் அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது அப்போ இது ரெண்டாவது வழி வெளி விஷயங்களை விடுத்து உள்ளிருக்கும் ஜீவாத்மாவை பற்றி நிறைய கேட்டு அந்த ஜீவாத்மாவிலேயே ஈடுபட்ட மனம் கொண்டவனாக இருந்தால் சமதர்சன நிலை கிட்டிவிடும் என்பது ஸ்லோகத்தின் கருத்து ஸ்லோகம் பாக்யஸ்பர்ஷேஷு அசக்தாத்மா விந்ததி ஆத்மனி எஸ் சுகம் ச பிரம்மயோக யுக்தாத்மா சுகம் அக்ஷயம் அஷ்ணுதே பொருள் செயல்மார்க்கத்தில் ஈடுபடும் எந்த ஒருவன் வெளி விஷய அனுபவங்களில் மனத்தை ஈடுபடுத்தாமல் ஆத்மாவிலேயே இன்பம் துய்த்து அந்த ஆத்மாவை பயில்வதிலேயே மனத்தை ஈடுபடுத்துகிறானோ அவன் அழியாத சுகமாகிய ஆத்மானுபவத்தை அடைகிறான் அதற்கு முன்னாடியே ஆத்ம தரிசனத்தை அவன் பெற்றுவிடுவதாலே எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய சமதர்சன நிலையும் கிட்டிவிடுகிறது என்பது தாத்பரியம் இதற்கு தமிழாக்கம் புறம் பயிலும் தொத்தற்ற புந்தியனாய் உள்ளே சிறந்த உயிரின்பம் எவன் சேரும் துறந்த அவன் சேரும் பிரமத்தில் சிந்தையனாய் அந்தமில்லாது ஆறும் சுகமடையும் ஆங்கு அப்போ ரெண்டு வழி காட்டிட்டான் கண்ணன் முதல் வழி இனியவை கண்டு மகிழாது இன்னாதவை கண்டு துயரங்கொள்ளாது இருத்தல் இந்த ஸ்லோகத்தில் காட்டின ரெண்டாவது வழி வெளி விஷயங்களில் மனத்தை ஈடுபடுத்தாது உள் விஷயமாகி ஆத்மாவிலே இன்பம் துய்த்தல் மூன்றாவது வழி காட்ட போறான் அடுத்த ஸ்லோகத்தில் காண்போம் நன்றி வணக்கம் கீதை காட்டும் பாதை